மாண்புநேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சியை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலம் பார்த்துட்ருக்கோம், ராசி வாரியை பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கடகம் ராசினியர்கள் பார்க்க போகிறோம். கடகம் ராசினியர்களுக்கு புனபூச நட்சத்திரம் 4 பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயு நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடக்கியது கடக ராசி. தொழில் குருவாக வர்றாரு, எப்படி சார்னு பார்க்க போகிறோம். பாசத்திற்குரிய கடக ராசி அப்படித்தான் சொல்ல முடியும். ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. பாசத்தால் ஒரு சில பேர் ஏமாந்துருக்கலாம் கூட, தெரியாமல் ஏமாற்ற சார், பாசத்தால் ஏமாற்ற சார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுவரை 9 இடத்திலன்று பாக்கிய பலன்களை கொடுத்து வந்த குரு பகவான் 10 இடமான தொழில்ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ என்ன சார், அடுத்து வந்து அக்டோபரில் பார்த்திங்கன்னா மேஷராசியில் ராகுவோடு சேர்றாரு. இந்த குரு பயிற்சி முழுவதுமே சனீஸ்வருடைய பார்வை 3 பார்வை உங்களுக்கு படுத்து பாருங்கள். அப்போ தொழில்ஸ்தான குரு எப்படி சார் இருப்பார், என்ன மார்க்குன்னு நிகழ்ச்சி முடி சொல்ல போகிறோம். தொழில்ஸ்தான குரு வர்றவர், 10 குரு வர்றவர் எப்படி இருப்பார்னா, கடகராசி குரு பகவான் 6-9 அதிபதி, ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி, பாக்கியாதிபதி, ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி குரு 10 செல்கிறார். 10 வரும் குரு பகவானுக்கு குருபகவானுக்கு அஷ்டமத்தில் இருக்கும் சனியினுடைய பார்வை பெறுவது சிறப்பித்து சொல்லக்கூடிய பலன் சொல்ல முடியாது. சுமார் ஒரு 6 குரு பகவான் ராகுவோடு என்னை சேர்ந்து வேறிருக்காரு, அது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் பாருங்கள். குரு பாக்கியாதிபதினு சொல்கிறனால எதையும் சாதிக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கலாம். வந்துட்டு மனதில் புதிய புதிய எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம், சினிமா கனவுகள்லாம் வரலாம், வித்தியாசமான கனவுகள்லாம் வரலாம். சிலர் கடன் வாங்கி தொழில் பண்ணலாமான்னு சிந்தனை கூட வரும் பாருங்கள். நினச்சபடி நடக்க முடியுமா அப்படி சந்தேகமாக இருக்கும். என்ன வந்தாலும் ஏற்றுக்கூடும் சார், மனசு பக்கம் கூட வந்துடுறோம். வந்துட்டு அஷ்டமச்சனி காலம் வேறு ஓடிட்டுருக்கு, அதையும் கவனமாக இருக்கணும். வேலைப்பொழு அதிகமாக தான் இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் குறைவாக தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும். நம்மக்கிட்ட வேலை பார்த்தினே ஒரு ஓனர் ஆயிடுவாப்பில் அப்படின்னு சொல்ல முடியாது. சொந்தக்கார ஓனர்னு ஒன்று சொல்ல முடியாது. வேலை பார்த்தாலும் அப்போ நம்ம வந்து பேசாமல் தான் போக முடிய சூழல் உருவாகும். 10 குரூப் பிரச்சனை அஷ்டமச்சனை பிரச்சனை ஏற்படக்கூடிய இன்னர்கள்லாம் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்ருக்கோம். உங்கள் சொந்த ஜாதகத்தில் சொந்த தொழில் அமைப்பு நல்லா இருந்தால் பார்த்திங்கன்னா, திசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கலாம். ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது, பார்த்துக்கிடுங்க. 10 இடத்து இடம் 10 அதிபதி மற்றும் லக்னாதிபதி பலம் பெற்று சுப வலுப்பெற்ற தசை புத்தி நடந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து குருவுடைய 5 பார்வை எப்படி சார் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு 2 இடமான தனம் வாக்கு குடும்பம், வாக்கு தன குடும்பஸ்தானத்தில் குருவுடைய 5 பார்வை பற்றியதுனால குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லப்படுகிறது பலமாகும், பயப்பட தேவையில்லை. வாக்கு வன்மை கூடும், சொன்ன பேச்சை காப்பாற்றுவீங்க, சொன்ன வாக்கை காப்பாற்றி கொடுப்பீங்க, நல்ல பேர் எடுத்துருவீங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் மாறும், தடுமாற்றங்கள்லாம் மாறி போயிரும் பாருங்க. நல்ல நிலையான மாற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சில நேரம் தேவையில்லாமல் சண்டை செய்கிற வந்திருக்கலாம், அதில் மாறப்போகுது பாருங்கள், பயப்பட தேவையில்லை. சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாண வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் டயத்தை சாப்பிடாமல் இருந்து இப்படி சாப்பிட்றதுக்கான நேரங்கள் கிடைக்கும் உங்களுக்கு, கவனமாக இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கிடுங்களேன், பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கடன்கள் மட்டும் வராமல் பார்த்துக்கிடுங்க, அது கவனமாக இருந்துக்குங்க. தங்க நகை வெள்ளி பொருள் வாங்கக்கூட உபயோகம் கூட இருக்குது. கண் சம்மன பிரச்சனை ஒரு சில ஏற்படலாம், கண் அரிப்பு தொந்தரவு ஏற்படலாம், கொஞ்சம் விழிப்பாக பார்த்துக்கிடுங்க, உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிடுங்க. அடுத்து குருடைய 7 பார்வை எப்படி இருக்குன்னா, ராசிக்கு 4 இடமான சுகஸ்தானத்துக்கு குருடைய 7 பார்வை பதியறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தாய் வழி சம்மந்தப்பட்ட உறவுகள், தாய் மாமன் உறவுகள்லாம் நல்லாயிருக்கும். இதுவரை கருத்து வேறுமா, சண்டையாக இருந்தாங்க சார், கூடாமல் இருந்தாங்க சார், இப்போ கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சொந்தங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழப்பம் இருந்திருக்கலாம், கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இப்போ தன்னால் கூட கேட்டு கூட வந்து கூட கொடுக்கலாம். வீடு கட்டலாம், வீட்டை புதுப்பிக்கலாம், பழைய வீடை மாற்றி புதுப்பிக்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது, பயப்பட தேவையில்லை. பழைய வாகனத்தை திரும்ப வச்சுருந்தா சார் கொடுக்க மனசுலேயே வாங்க, கொடுக்குற சொந்தம் கொடுத்துட்டு புதிய வாகனம் தாராளம் வாங்கலாம், வைக்க இடமில்லைன்னு சொல்கிற கூட வரலாம். வந்துட்டு அப்போ புது வாகனம் தாராளமாக வாங்கலாம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் பயப்பட தேவையில்லை. அஷ்டமசீன காலங்களில் கூட தசாபுத்தி நல்லா இருந்த ஜாதகத்தில் சிறப்பாக செயல்படலாம். ஓகே, அடுத்து குருடைய 9 பார்வை சார் எப்படி இருக்கும். ராசிக்கு 6 இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குருடைய 9 பார்வை பதிகிறனால ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் கெடுதல் வராது. இதுவரை என்ன நோயினோடு தெரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ அந்த நோய்க்கான நோயும் தெரிஞ்சு எளிமையான முறையில் டக்குன வைத்தியம் பார்த்து
உடல் சௌரியமாக வாய்ப்பு வேணும், உடல் சரியான வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க. வியாதிகளும் குறையும், விரயங்களும் குறையும், பயப்பட தேவையில்லை. எளிய வைத்தியத்துக்கு கட்டுப்பட்டுரும் பாருங்கள், உங்களால் தெரியாமல் இருந்த பிரச்சனை கூட ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, அப்போ இது மூலம் முகத்துக்கு நேராக மனச பிரச்சனை பண்ணவங்களாம் கூட இப்போ தாராளமாக நேராக வந்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புனா வரும். வந்து மற்றவங்களோட நல்லிணக்கம் கிட்ட, அதாவது பக்கத்தை விட்டால் பக்கத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், பகைமை இருக்கலாம், கூட மாற வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கினவங்க கொஞ்சம் விரட்டாமல் இருக்கும் இருக்கலாம், கொஞ்சம் கால அவகாசம் உங்களுக்கு கொடுக்கலாம், பயப்பட தேவையில்லை. அது மொத்தத்தில் கடன் வாங்காமல் இருக்க நல்லது பாருங்கள். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்கும். அஷ்டமஜினாலும் கவனமாக இருங்க, எந்த பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். பேச்சுக்களை வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுங்க, அடுத்த பேச்சில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வேணாம், யாரும் ஜாமீன் எடுத்துக்காதீங்க. வழிபாடு சார், பரிகார சார் கேட்டிங்கன்னா, தொழில் குருவுக்கு வந்து எத்தனை பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம்னா 65% மார்க் கொடுக்கலாம். 65 நடந்துடும், 35 பார்த்து பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் பார்த்துக்கிட்டுங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஆற்றங்கரை கோயில், கடலோர கோயில், நீர்நிலை கோயிலுமே கும்பிட்டு வரலாம். பௌர்ணமிக்கு அம்பாள் வழிபாடு பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். கலர்ஸ் வந்து வெள்ளைக்கல் நீலக்கல் பயன்படுத்தலாம். வேறு டவுட் இருந்தால் செல்ல கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 4 95 247 கூப்பிட்டு பேசலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். நன்றி, வணக்கம். நேர்கள்.